வச்சு உங்களை சுற்றுறதுக்கே எனக்கு வாய்ப்பு வேணாம், உங்களை சரி கட்டுது, உங்களை எதிர்ப்புகளை சமாளிக்கவே, உங்களை ஆளாக்கவே, இது என்னுடைய நன்மைக்காகத்தான். வாழ்க்கையின் அரை நூற்றாண்டை கடந்தது. அப்போ ராஜகோபால் சிபிஐ சொன்னது கைதுமா, ராஜகோபால் கொலை செஞ்சது சிபிஐ விசாரிக்கும். நான் விசாரி சிபிஐ எனக்கு தெரியும் வெண்ணையா, இதை விசாரிச்சு என்ன கொடுங்கன்னு எனக்கு தெரியும். அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா சொல்லி ஒருத்த கொண்டு போய் பார்லிமெண்ட்ல கொடுத்துருவாங்க. தங்கராஜன் ஒரு எம்எல்ஏ எம்பி பார்லிமெண்ட்ல கொடுத்தான், உடனே விசாரிக்க சொல்லி இந்த சிபிஐ வழக்க நிக்கி உத்தரவு போட்டான் சபாநாயகர். சபாநாயகர் செத்து போயிட்டான், தங்கராஜன் செத்து போயிட்டான். அஞ்சு கோடி ரூபாய் எப்பயாரு கூட போடலீங்க, என்னடா சிபிஐ வழக்கின செஞ்சு சஞ்சய் காட்சி மருமா மாமனார நடுவர் சுத்தினான், நகர் மேல கொலை வழக்கு என்னத்தை குடிச்சது, இத்தரோ ராக்கெட் ஊழல். அப்பா இஸ்லாமியர்களை கொண்டு உள்ள போட்டேன் ஆர்எஸ்எஸ் குண்டு வெடிப்புல, நீ என்ன ஒண்ணு குண்டு வச்சிக்கான தோல்விக்கிறான் குண்டு தோல்விக்கிறவனா குடிச்சு உள்ள போட்டேன். என்ன பெரிய சிபிஐ சொல்லி போறேன், நீ ஒரு மயிலி குடும்பம், நான் ஏற்கனவே உங்க பத்திரிக்கையில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முறை எழுதிருக்கேன், மயில் குடும்பம் மத்திய புலனாய்வு துறை இருநூறு அந்த கடுப்புல அவையெல்லாம் வந்தா என்னையும் குண்டு ஆசை பண்ணி போட்டேன். போட்டு கோயில் நாட்டில் எது வச்சாலும் நீ இதெல்லாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ நூறு வளர்த்து போடு, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். ஏன்னா ஆனா அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்க அன்று ஒரு ஆளின் சிதுக்க ரோட்டையா அப்பாவி ஆளின் சவுகிலேயே சுபாவம் கொண்டு கொள்ளையில் கிடம ஜாம வாங்கி போனோட நடு ரோட்டில் சுத்தி போனான் காசின் ஒரு ஆளு. அந்த வழக்க சிபிஐ விசாரிக்க சொல்லி கேட்க இந்த முஸ்லீம் நாய்களுக்கு தலைவர்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, திறான் இல்லை, எதிரியின் வழக்கை விசாரிக்க வரவே உங்களை நீட்டுகிறார். எந்த மூணு ஆளுங்க ஜெயலலிதாவை கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி ஆளுக்கு. அதை என்ன போட்டுக்கலாம், நாங்கள் இந்த மாதத்துக்கு எதிரிங்களா இந்துக்களை கொள்ள நான் பாகிஸ்தான் உலவாளிகிறேன் அப்படியே என்ன போட்டிருந்தா கூட நான் என்னை விசாரிக்க ஒரு சிபிஐ வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லிவிட்டு காக மாட்டேன். என்ன கொண்டவனை பத்தி எனக்கு நல்லா செஞ்சுட்டு போறாங்க ஐயா, என்ன ஒரு காவியர் கொடுத்துறாங்க எனக்கு சொர்க்கம் வாங்கி கொடுத்துட்டு போனா மரணம் இஸ்லாமிய எந்த நெக்ஸ்ட் பிகினிங். அதனால என்ன சொர்க்கத்தை உறுதி செய்தவனை தண்டிக்காக என்றுதான் நான் சொல்லிவிட்டு மறக்கா போவனே தவிர, அப்பாடி ஆளி ரெண்டு பேரை கொண்டவர்களை விசாரிக்கும்படி இந்த எம்எல்ஏக்களோ முஸ்லீம் தலைவர்களோ முஸ்லீம் இயக்கங்களோ இன்று வரை வாய்ப்பு. ஒரே நாள் ராஜகோபாலன் கொலை நடந்த அன்றே அந்த ஆளுமும் கொல்லப்படுகிறார். முந்தியிருந்த அரசும் அக்கறையோடு அதில் சந்தேகப்பட்ட சீனி நைனாமா மையம் ராஜா உத்தியனையும் தடாவிலை போட்டார்கள். ஒரே நேரத்தில் நடந்த இரு கொலைகள், இதுல சாதாரண தொழிலபல அரசு மாதிரி ட்ரீட் பண்ணி ரெண்டு வந்து ஜாமீனில் விடுகிறார்கள். இந்து கொலை முஸ்லீம் கொலைக்கு தானியும் இந்து கொலைக்கு தடாவும் போட்டார். அப்ப இவங்களுக்கு முன்ன ஒரு காரணம் சொன்னாங்க கேட்டு கொடுத்து அந்த அண்ணன் முன்னாள் அவனை ரிலீஸ் பண்ணி விடுறேன் சீனி நைனாமா. அப்போ இந்த ஆட்சியில் என்னாச்சு சிபிஐ விசாரிப்பு நமக்கள் செத்து கூட அவனுக்கு ஒரு மரியாதை, நம்ம வாழ்கிற மனிதர்களுக்கு கூட ஒரு மரியாதை பெற்றுத்தர முடியாத தலைவர்கள் அமைப்புகளையும் நம்பி நம்பித்தான் சுவாமி மக்கள் நீனாலும் நீனாலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு நீங்கள் யார் என்பதாவது முதலில் உணர்ந்து கொண்டீர்களா முஸ்லீம் மக்களை, உங்களை விட நீங்கள் நினைத்தால் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத மிகப்பெரிய வலுவான ஒரு சமுதாயத்தை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, நீ சொன்னவன் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். அப்பேற்பட்ட புவியியல் ஆந்த்ரோபாலஜி ஆந்த்ரோபாலஜி உள்ளவர்கள் அந்த அளவுக்கு புவியியல் ரீதியான சரியான வார்த்தை எனக்கு தெரியவில்லை, அந்த மாதிரியான ஒரு சக்தி உங்களிடம் எப்படி நாங்கள் அப்படியே முதல்ல மெட்ரோசிட்டிஸ்ல மதுரை சுத்திட்டு அதிமுக எம்ஜிஆர் கூட வருவான் கார்ல, அவன் அவங்க வச்சு ஓட்டு வாங்கி போனான், அப்புறம் கருணாநிதி போய் ஒரு 25 வருஷம் தெரிஞ்ச வாசிக்கிறான், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி போல வச்சுட்டு சொல்ல யார் யார் அண்ணா அண்ணா கொத்த முறை கொடுப்பான் ஏதுவாடி நீங்கள் அன்றே எம்ஜிஆர் இருந்தீர்கள், எம்ஜிஆர் யார் கூட இருந்தாங்க நாராயணன், அப்புறம் கலைஞரோடு இருந்தீர்கள் கலைஞர் யார் கூட இருந்தார், அப்புறம் அவரை பிஜேபி பேச கேட்டு ஜெயில போட்டாரு, நம்ம வசிப்பான் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் பேக்கும்தான் உண்டாகும் கொடுக்கப்பட்டனும். இப்ப இன்னும் எத்தனை கட்சி மாற்றிக்கிட்டார், தமாகாக்கு ஏன் நீங்கள் வரக்கூடாது தமிழ்நாடு, பாமகவோ திமுகவோ அதிமுகவோ
உன்ன காக்காவோ என்ன காக்காவோ, இவைகளெல்லாம் நான் ஏறிய குதிரைகள் சென்ற பாகத்தினர். இனிகள் நான் ஏறிய குதிரைகள், நான் அடைந்த குதிரையின் லட்சியத்துக்காக நான் செய்யும் பாகத்தினர். நான் 1000 குதிரை மாற்ற பாதையை மாற்ற நான் சௌகரியத்துக்கு மாற்றி போனேன். உன் சமுதாயத்துக்கு துறை கொடுப்பது திமுக நாடுகள் எதை சொன்னாலும் அதைத்தான் பாமக நடையிலும் சொல்லுகிறேன். இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல. இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள், குதிரைகளை நான் மாற்றுவேன். குதிரையின் லட்சியத்தையும் மாற்றியவர்கள் உனக்கு குதிரையாக பாதை இருந்து என பழக்கார கவனம் தரான அவன் அறியாது சொல்றேன். அவன் காங்கிரஸ் அரசியல் கட்சிகள் என்பது இஸ்லாமியர்கள் ஏறுகிற குதிரையாக இருக்கும். இஸ்லாமியர்கள் குளிபடிக்கிற குதிரைகளாக முஸ்லீம்கள் இருந்து விட்டார்கள் என்பதற்காக நான் குதிரை ஏறுவனாக இருந்தேன். குதிரை குளிபடி பதிவோராக இருக்கும். நம்ம தலைவர்கள் குதிரை குடிபடுத்தி தொகையை கிடையாது. ராஜகோபாலன் வழக்கிலே கடா சட்டத்திலே போட்டது சரிதான் வேண்டாம். லட்சுமி பண்ணி சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது சரி வேண்டாம். உனக்கு உடனே கட்டணம் ஆளின் சாவுக்கு சொல்லு. ஆளின் சாவுக்கு யார் கட்டணம்? ஆக உங்களுக்கு கட்டம் உங்களுக்கென்றே. உங்கள் பிரதிநிதித்துவத்தை முழங்க, உங்கள் ஜீவநாடிகளையும் ரத்த உணர்வுகளையும் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் முழங்க ஒரு அமைப்பு தேவையின்மை மட்டும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் அது தெளிவாக. நீங்கள் இந்த தமிழகத்தின் தலைநிதியை நிர்வாணம் செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஒவ்வொரு தேர்தலையும் ஆப்போ அறந்தாங்கி தொகுதி அங்க யார் கேட்டா எப்படி ஒரு அழைப்பு தனம் பண்ணிட்டா பட்ஜெட் அறந்தாங்கி தொகுதியை எவனால் போய் பார்க்க வேண்டும் தெரியா பாங்க. அறந்தாங்கி தொகுதி கூட சுத்தம் வேணாலும் ஒரு ஆள் தெரியா. 100% முஸ்லீம், 82,000 முஸ்லீம் வாக்காளர்களும் கொண்ட ஒரு தொகுதியில் அறந்தாங்கியில் எப்படி படிப்பார்? அவரும் தேவனார் ஓட்டு. தேவன் எவ்வளவு ஓட்டு தெரியுமா? 16,000 ஓட்டு. வாக்காளர் பட்டியல கல்ல வாக்காளருக்கான இஸ்லாமிய இவனும் கேட்டு கட்டுறான். அப்ப நீங்க சொன்ன பத்தியா நம்ம கூட்டத்தில் உங்களுக்கு முஸ்லீம் மக்கள் கூடிய கூட்டம் ரொம்ப தப்பி தலைவர்கள்82,000 முஸ்லீம் வாக்காளர்கள் கூட்டத்தில் பதிவுடைய வாக்காளர் 18,000 ஒரு 20,000 பேர், 100,000 பேர் இஸ்லாமியர்கள் வாழ்கிறோம். 1.5 லட்சம் பேர் வாக்காளர்கள் 82,000 பேர். எப்படி அந்த திருநாவுக்கு சீக்கிரம் கோட்டப்பட்டனம், கோட்டப்பட்டனம், ஜெகதாப்பட்டனம், அம்மாப்பட்டனம், கரம்பக்குடி, பொய்யாடநல்லூர், அரங்காட்சி, நினைத்தால் கோபாலப்பட்டனம், முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழ்கிறோம் இல்லையா? நான் சொன்னேன் இங்க எப்படி ஒரு திருநாள் பசங்க தேவை கேட்கிறான். அரவாக்குறிச்சி முஸ்லீம்கள் அங்க எப்படி கவனம் கேட்கிறான். ராமநாதபுரம் என்ன தொகுதிப்பா? முஸ்லீம்கள் தொகுதி தேவைப்பட்ட சித்தார்பட்ட அத்தியூர் அண்டக்குளம் வனக்குளம் வானூர் சின்ன கடற்கு இந்த 7 ஊருக்கு கிட்டத்தட்ட 179,000 பேர் வாக்காளர்கள் இருக்கணும். 80,000 வாக்காளர்கள் உள்ள தொகுதியா பாருங்க. உங்க திருச்சி மத்திய தொகுதி திருச்சி ஒண்ணு எவ்வளவு முஸ்லீம் இருப்பீங்க? நீங்க எல்லாம் கேட்டு ஒரு ஆளுக்கு இருந்தா வேற முஸ்லீம் எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு ஒரே ஆளுக்கு போட்டிருக்கீங்க. நிறைய எல்லாம் கேட்க முடியுமா? 68,000 முஸ்லீம் வாக்காளர் மதுரை மத்திய தொகுதி, கோவை மேற்கு, பாண்டியம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரி, அம்மாப்பேட்டை, பாபநாசம், கோபுநாத் தொகுதியா, எத்தனை கோபுநாத் தொகுதி, சோலாவரம், கடலாடி, பிரதமர் 90,000 வாக்காளர்கள் கொண்ட கடலாடி, வெளியாங்குடி, வெளியாங்குடி 86,000 வாக்காளர்கள் கொண்ட முஸ்லீம் வாக்காளர்கள் அங்க தமிழ் குடிமா கேட்கிறான். என்னடா திருப்பாள குடி இவனுக்கு தெரியாது முஸ்லீம்கள் இவரவே வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு வயது திட்டம். இப்படி கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்கள் கொண்ட 60 தொகுதிகள் கேப்பாக்கம்
திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு துறைமுகம் நாளைக்கு ஒரு முஸ்லீம் அதிகம் சரி உனக்கதாக அதுல நல்ல வளர்ச்சா உள்ளே அவங்க அடையப்படுறதா போகும்.